Good morning friends. Early morning 5:10. So China la oru nalla trip plan pannirken iniki about EV market pathi. So iniki ungalku ellame sutti kaatren. Vaanga video kulla povom. Thank you. Yes, Dion. Hi guys. Almost ready. So time illa evlo earlier poren appadina nariya reasons irukku. So vaanga pesikitte povom. Hi, hello friends. So நான் early morning சைனாக்கு நடந்து போயிட்டுருக்கேன். சப்வேக்கு போயிட்டுருக்கேன். கொஞ்சம் earlier-ஆ பிளான் பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஸோ ஏன்னா பிகாஸ் இது ரொம்ப பெரிய சிட்டி, நம்ம வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் இது பண்ண முடியாது. எல்லாமே நீங்கள் earlier-ஆ பிளான் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஹான்சோங்கிற ஒரு ஏரியாவில் இருக்கேன். சோஃபார் நான் இப்போ சப்வே பிடிக்கணும். சப்வே பிடிச்சி அங்கேருந்து ஒரு 15 minutes டிஸ்டன்ஸ் அங்கேருந்து இவி மார்க்கெட் போகிறோம். இவி மார்க்கெட் இன்றைக்கி ஏன் பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ இட்ஸ் வேர்ல்ட் லார்ஜஸ்ட் ஹோல்சேல் மார்க்கெட். ஸோ அதை நான் இன்றைக்கி காட்டுறேன். அண்ட் ஆல்சோ இன்றைக்கி செம்ம மழை, வெரி டிஸப்பாயின்மெண்ட். நான் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போகிறேன். நம்ம எல்லாமே சப்வேயில் போய் பேசிக்கலாம். ஓகே, நம்ம ஆன் டைமுக்கு புல்லட் ட்ரெயினில் ஏறிட்டோம். 7:18 கரெக்டாக எடுத்துட்டாங்க புல்லட் ட்ரெயின். அந்த டைமில் தான் ட்ரெயின் புக் பண்ணியிருந்தேன். இது வந்து எனக்கு ப்ளாகிங்கில் மச் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நான் அந்த ப்ளாக் எதுக்காக பண்ணுறேன் அப்படின்னா, வியூவர்ஸ் நீங்கள் சைனானா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் ஓரளவுக்கு. ஸோ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு சைனா பற்றி என்னென்ன தெரியுமோ அது எல்லாத்தையும் நான் கவர் பண்ணுறேன். இந்த ட்ரிப் நான் எதுக்காக பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சைனாவில் ஆல் ஓவர் த வேர்ல்டுலே வெரி பிக் ஹோல்சேல் மார்க்கெட் இருக்குது. அதுதான் இவி மார்க்கெட். ஸோ நம்ம அந்த இவி மார்க்கெட்டுக்கு தான் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அங்கே போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ப்ரைஸ் காஸ்ட் எவ்வளோ சீப்பாக இருக்குது. ரொம்ப பெருசு, என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்ச மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன். நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் பாதி தூரம் ஃபாஸ்ட், அரௌண்ட் 303 கிலோமீட்டர்ஸ் ஃபாஸ்ட். ஈவு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு ஈவு. ஹாய், ஃபைனலாக நம்ம இவி மார்க்கெட் வந்துட்டோம். எனக்கு பின்னாடி நீங்கள் பார்த்துருக்கிறது தான் இவி மார்க்கெட். இவி மார்க்கெட்டை பற்றி நான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். இவி மார்க்கெட் பார்த்திங்கன்னா அப் டு 7.6 கிலோமீட்டர்ஸ், பார்த்துக்கோங்க ரொம்ப பெருசு. அப் டு 7.6 கிலோமீட்டர் நம்மளால் நடக்கலாம் முடியாது. ஸோ இவி மார்க்கெட்டுக்கு நீங்கள் முன்னாடி வரதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன டிசைட் பண்ணிக்கணும், என்ன பிளான் பண்ணிக்கணும் அப்படின்னிங்கன்னா, என்ன மெட்டீரியல் வாங்கணுங்கிறத நீங்கள் நல்லா பிளான் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்ட்ரிக்ட் 1 டிஸ்ட்ரிக்ட் 2ல் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் ரிலேட்டட் மெட்டீரியல்ஸ் இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் 4ல் பார்த்திங்கன்னா ஹேட்டு ப்ளஸ் கிளாத் அக்சசரிஸ், இன்னர் கார்மெண்ட்ஸ், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹோல்சேல் மட்டும்தான், ரீட்டெயிலுக்கான இடம் இது கிடையாது. ஸோ உங்களுக்கு ரீட்டெயிலுக்காக பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னிங்கன்னா வேறு சூப்பர் மால்ஸ் நிறையா இருக்குது. நீங்கள் அதை நிறையா கூகுள் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இங்கே ஹோல்சேல் ப்ரைஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு பிஸ்னஸ் இங்கே வந்தீங்கன்னா நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஓ, இது இந்த ரேட்டில் தான் கிடைக்குதா அப்படின்னு உங்களுக்கு இட் மேபி சம் ஐடியா ஹிண்ட்ஸ் கிடைக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் அதுக்கு பிளான் பண்ணி நீங்கள் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி வர மாதிரி பாருங்கள். நிறைய பேர் இப்போ நான் பார்க்குறனால எனக்கு பேச்சு தடுமாறுது. ஸோ உங்களுக்கு இவி மார்க்கெட் நான் லைட்டாக சுற்றி காட்டுறேன். ஏன் இவி மார்க்கெட்டை நான் வந்திருக்கேன் அப்படின்னிங்கன்னா, இன்றைக்கி சண்டே. ஸோ இவன்தோ நானும் ஃப்ரீ, இன்றைக்கி எந்த ஒர்க்கும் கிடையாது, எனக்கு எந்த ஷெடியூல்ஸும் கிடையாது. அதனால் நான் இவி மார்க்கெட்டை உங்களுக்கு வீடியோ பண்ணி காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். இவி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்த உடனே நிறைய பிளாக்ஸ் இருக்கும். 1 2 3 4 5 6ன்னு ஏகப்பட்ட ஃப்ளோர்ஸ் இருக்கும் ஒவ்வொரு பில்டிங்லேயும். ஸோ இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அண்ட் ஸ்டேஷ்னரி எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ Hi, நான் sports blockல இப்போ நான் sports blockல இருக்கறேன். Sports blockல பாத்தீங்கன்னா நிறைய accessories from Chinaல இருந்து தான் வந்துட்டு இருக்கு நம்ம இந்தியாக்கு. நம்ம Amazonலயே பாத்தீங்கன்னா நிறைய gym equipmentsலாம் இருக்கு. நான் இப்போ ஒரு gym shop oppositeல தான் இருக்கேன். Gym shopக்குள்ள போய் அந்த accessories ஓட cost எவ்வளவுங்கறத கேப்போம். அதையும் Indian rateயும் compare பண்ணி பாப்போம். சோ அப்ப உங்களுக்கு ஒரு rough idea கிடைக்கும் என்ன ஏதுன்னு. Rubber dumbbells. What is the cost of this? This cost? How much yuan? Ah. This one. No have. Oh. Aha. Yuan price. Bulk price. Not have a stock. Okay, okay. What is the price of this? This. Yes. How much this? Yuan? Guys, பாத்தீங்களா வெறும் 130 ரூபாய்க்கு அது கிடைக்குது. இன்னும் நம்ம பேசணும் அப்படினா more than 200 300 units எடுக்கறோம் அப்படினா just 75 rupees கூட அந்த மீட்டர்ல கேட் எடுக்கலாம். சோ என்னால வீடியோ அந்த அளவுக்கு குவாலிட்டியா எடுக்க முடியல. பட் புரிஞ்சுக்கோங்க this is it. சோ இதான் EV மார்க்கெட் வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். What is the cost of this? Cigar. Ah. Rubber dumbbells பாருங்க ஆன்லைன் நல்லா வித்துட்டு இருக்கு. 65 rupees, my dear friends. What is this? How much? 80 rupees, 8 on. Into 10 na calculate panikonga. So overseas buyers. பாத்தீங்களா different countries ல இருந்து வந்துட்டே இருக்காங்க பாருங்க. Bye. So இதெல்லாம் massage parts. பாத்தீங்களா நம்ம ஊர்ல 319 ரூபாய் நல்ல போட்டோகிராஃப் போட்டு லிஸ்ட் பண்ணி வித்துட்டு இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஒன்றும் நீங்கள் அதான் இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா 319 கொடுத்துட்ருக்காங்க. ஒன்றும் இல்லை, நம்ம இதோட லீஸ் ப்ரைஸ்க்கு எடுக்கலாம். அவங்க அவ்வளோ ரேட் சொல்கிறாங்கன்னா அது ஒரு ஐடியா, ஜஸ்ட் ஐடியா கேதர் பண்ணிக்கோங்க. இன்னும் பல்க் ப்ரைஸ் நீங்கள் தேடினீங்கன்னா கிடைக்கும். லைக் நான் அலிபாபா பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா எப்படி மேனுஃபேக்சரர் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் வந்தீங்கன்னா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். லைக் இவ்வளோ இருக்கா ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸில் இதெல்லாம் நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஸ்டாண்டர்டுக்கு செட் ஆகுமான்னு எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மிக ஸோ அப்போ இந்தியன் ஸ்டாண்டர்டுக்கு செட் ஆகுமான்னு தெரிஞ்சுக்கலாம். அதை நீங்கள் குவாலிட்டிக்கு நீங்கள் தொட்டு பார்த்துக்கலாம். நீங்கள் இப்போ ஒரு ஓவர்சீஸ் பையர் செல்லரோடு பேசுகிறீங்க அப்படின்னிங்கன்னா செல்லர்கிட்ட நீங்கள் அதை லைக் இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஃபோட்டோஸ் எடுத்து இதை நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணி நீங்கள் அதை சாம்பிள் வாங்கி நீங்கள் அதை உங்கள் இந்தியன் ஸ்டாண்டர்டுக்கு செல் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ட்ரேடுக்கு ஒரு பாலமாக அமையும் இவி மார்க்கெட். ஸோ இந்த ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி லெதர் அண்ட் மொபைல் வேலட்ஸ் நிறைய இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த ஃப்ளோரை சூஸ் பண்ணேன். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்தியன் மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரியான நிறைய ஹேண்ட்பேக் சூப்பராக வச்சுருந்தாங்க. ரொம்பவே குவாலிட்டியாக இருந்துச்சு பேக்ஸ் எல்லாமே. இந்த மேலே இருக்க பேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 400 ருபீஸ்க்கு சொல்கிறாங்க, 400 to லிட்டில் பிட் அபோவ் சொல்கிறாங்க. இந்த மிட் ரேஞ்சில் இருக்க பேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 180 to 280 300 ரேஞ்சில் சொல்கிறாங்க. நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு எல்லாமே, நல்ல பேக்ஸ், நல்ல ஸ்டைல். ஈஸியாக இந்தியன் மார்க்கெட்டில் ஹிட் பண்ணலாம் இந்த மாதிரி பேக்ஸ் எல்லாத்தையும். பட் எம்க்யூன்னு ஒன்று இங்கேயும் கொஞ்சம் 2000 பீசஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஒரு சிம்பிள் ஆர்டருக்கு. பட் ஆனால் ப்ரைஸ் ரேஞ்ச் நீங்கள் தான் உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்கும். பிகாஸ் நான் இந்த மாதிரி பேக்ஸ்லாம் இந்த பாருங்கள் இந்த ப்ரௌன் கலர் ரொம்ப யூனிக் ஸ்டைலில் இருந்துச்சு. நான் எடுத்து கையில் ஹேண்டில் பண்ணி பார்த்தேன். 280 rupees சொல்கிறாங்க, நம்ம 220 கூட கேட்கலாம். இதெல்லாம் தாராளமாக நீங்கள் 1000 rupeesன்னு எம்ஆர்பி போட்டு 700க்கு ஆஃபரில் கொடுத்தா கஸ்டமர் அசால்ட்டாக வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஐடென்டிஃபை பண்ண இவங்க தான் அந்த சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ். கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க, வேறு ஒரு ஆர்டருக்கு என்னை கைட் பண்ணிட்டு கொஞ்சம் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நான் ஒரு மொபைல் வேலட் ஐடென்டிஃபை பண்ணேன். இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இந்த கடையிலேயும் நிறைய யூனிக் ஸ்டைல்ஸ் இருந்துச்சு. இதுவும் மிட் ரேஞ்ச் காஸ்ட் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 380-400 இந்த ரேஞ்சிலலாம் இருந்துச்சு. பிகாஸ் குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. அங்கே பாருங்கள் ஒரு ஓவர்சீஸ் பையர் அவரோட ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த ஷாப்லேயும் பிஸியாக தான் இருந்தாங்க. நான் என்னோடய ஒர்க் வீடியோ எடுத்துகிட்டு ஜஸ்ட் லைக் நல்லா பார்த்துட்டு வந்துட்டேன். அடுத்து நான் ஒரு ஷாப் காட்டுறேன். ஸோ இந்த ஃப்ளோர் பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி அம்பர்லாக் இருந்துச்சு. ரொம்ப குவாலிட்டி இருந்துச்சு அண்ட் ஆல்சோ நிறைய ஷாக்கிங் நியூஸ் இங்கே. இந்த ஃப்ளோர் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் இண்டியன்ஸ் தான் இருந்தாங்க. இப்போ கூட பாருங்கள் 2 இண்டியன்ஸ் ஆப்போசிட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பாருங்கள் 2 பேருமே இண்டியன்ஸ், மும்பை மகாராஷ்டிரா. ஸோ ஆர்டரை ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் நான் நிறைய குவாலிட்டி அம்பர்லாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹிட் கொடுக்கலாங்க மார்க்கெட்டில். என்ன குவாலிட்டி என்ன சைஸ் பாருங்கள், பக்காவாக இருக்குது. இதை அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு சுத்தமாக இங்கிலீஷ் தெரியாது, கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க என்ன சொல்கிறாங்க. Could you open this? Okay, for children or adult? Oh, for children. For them? No. No, for us? Omen. Yes. This is UV, right? This is ultraviolet, right? UV. Yes. Teflon? What Teflon it is? None. This Teflon? Okay. What is the cost? Cost. Yarn, Chinese yarn. Again? Yeah, okay. Yes. Okay. Could you please? Very interesting. How much it cost? 20. 20 yuan, right? 20 yuan. Good price. Unfortunately, I have battery low, so I can't able to continue the video. So, hope so. In the video, you will like and share. Mail or doubts, in the description, I have mobile number. You call me. Video if you like it, subscribe it, share it with friends and family. And also, in the new year, the business start all the BT Advise. Thank you, friends. Thank you for watching. Thank you.